பல சயின்டிஸ்ட், பல வந்து ரிசர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரீமை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே தூக்கத்தை பற்றி கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஏன் நம்மளே யோசிச்சிருப்போம், ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு மூணில் ஒரு பங்கு அதுதான் செய்கிறோம். ஐயோ, அது ஒரு பெரிய கதை. அப்படிங்கும்போது ஒரு நாள் தூங்கலனா என்னாகும், அதாவது அதிகமாக தூங்கினா என்னாகும் அப்படின்னு யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம். அப்படிங்கும்போது இந்த தூக்கம் வந்து ஏன் வருது, அட் தி சேம் டைம் உங்களோட கொஸ்டின்ஸ், அதாவது நீங்கள் வந்து அதிகமாக நினைப்பீங்கள்ல இந்த மாதிரிலாம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வைக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தூக்கம் வந்து ஏன் நமக்கு வருது அப்படின்னா வந்து நம்ம பிரெயின் வந்துட்டு கொடுக்குற ஒரு சென்ஸ் தான் வந்துட்டு ஸ்லீப்பிங். லைக் அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு இன்டர்னல் கிளாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒரு சயின்டிஃபிக் டேமாக நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது நம்ம பிரெயின் வந்து நம்ம ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமாமா. லைக் நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு எந்தளவுக்கு ஹார்ட் பீட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது இன்றைக்கி வந்து ஒரு 100,000 தடவை உங்கள் ஹார்ட் துடிச்சிருக்கு, அப்படிலாம் வந்து ஒரு 1,000 கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, அப்படிலாம் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கேல்குலேஷன்ஸ் வச்சு உங்கள் பிரெயின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேல்குலேஷன்ஸ் போட்டு இந்த டைம்லேயே வந்து தூங்குமா. அதாவது இப்போ நீங்கள் 800 கலோரிஸ் வந்து நார்மலாக டெய்லியும் பர்ன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தூங்குவீங்க அப்படின்னா அந்த டைம் வரும்போது உங்கள் பாடி வந்து சீக்கிரமாக உங்களை தூங்க வச்சுருமாமா. அந்த மாதிரி உங்கள் இன்டர்னல் கிளாக்கை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்லீப் வந்து நடக்கும், அதாவது தூக்கம் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா வந்து ஹார்மோன்ஸ், அதாவது நம்ம பிரெயின் தான் வந்துட்டு நமக்கு தூக்கம் வர்றது மற்ற எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் வந்து ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெயினில் வந்துட்டு சின்ன சின்ன கிளான்ஸ் இருக்கும், அதாவது பிரெயின்லேயே பார்த்துட்டிங்கன்னா அதை நிறைய விதமாக பிரிச்சிருப்பாங்க அதுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம். அந்த மாதிரி சில சில பார்ட்ஸ் வந்து சில சில ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணும். அந்த ஹார்மோன்ஸும் கிட்டத்தட்ட இன்டைரக்டாகவே வந்துட்டு நம்ம தூங்குறதுக்கு வந்து ஒரு ரீசனாக இருக்குது. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க அடுத்த விஷயம் என்னன்னா வந்து அடினோசைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட், அதாவது இந்த ஒரு கெமிக்கல் காம்பவுண்டை வந்து நம்ம பாடி வந்து நேச்சுரலாகவே கிரியேட் பண்ணுமாமா. அது நேச்சுரலாக கிரியேட் ஆகிறங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேலே அடினோசைன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அது டயர்டை ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் அந்த டயர்டு வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து வர வைக்கிறதுக்கு விஷயமா இருக்கும். இந்த அடினோசைன் வந்து எப்போ அதிகமாக உருவாகும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த டைம்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, அட் த சேம் டைம் எந்த இடத்துலலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களோ அந்த மாதிரி டைமில் இந்த அடினோசைன் அதிகமாக உருவாகும். நைட் டைம் ஆகும்போது, அதாவது டே தாண்டி நைட் ஆகும்போது இந்த அடினோசைன் உருவானது நம்மளை வந்து தூங்க வைக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நாள் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து அதிகமாக வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு நைட் அதிகமாக தூக்கம் வராது. ஏன் அப்படின்னா இந்த அடினோசைன் தான் காரணம். அட் த சேம் டைம் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, லைட். அதாவது மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் நைட்டு தூங்குவான் அப்படிங்கிற விஷயம் ஒரு காமனாக இருந்துக்கிட்டு இருக்க விஷயம். ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட், அதாவது நம்ம பிரெயினில் இருக்குது சரிங்களா, இதுதான் நைட்டாக பகலாக அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்குது. இதனால பெரிய விஷயம் அது எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஸ்டோர்டு பார்ட் கிடையாது. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்ணாலுமே அது ஹைப்போதலாமஸில் ஸ்டோர் ஆகாது. நம்ம பிரெயினாக சென்ஸ் பண்ணி பண்ணிக்கிற விஷயம் தான் அந்த ஹைப்போதலாமஸில் ஸ்டோர் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் ஒரு வெளிச்சம் படுதா இல்லை வந்து இருட்டாக இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோனை அதிகமாக பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்துட்டு உங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு தூக்கம் வர வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஹைப்போதலாமஸ்க்கு தோணாது. அப்போது நீங்கள் ஃபோனை அதிகமாகவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தூக்கம் வராது. அதே மாதிரி நீங்கள் வந்து பகலில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக தூக்கம் வராது, ஏன்னா ஹைப்போதலாமஸ் தான். மேபி சில பேர்த்துக்கு வந்து மதியானம் நல்லா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தூக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து நமக்கு பகலில் தூக்கம் வர்றது அப்படிங்கிற விஷயம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். நம்ம ஏன் வந்து தூங்குகிறோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அதை பண்ணுறோங்கிறங்காட்டி நமக்கு அதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து தெரியும். நம்ம தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுமே தெரியவே தெரியாது. நம்ம ஜாலியாக இருப்போம் தூங்கி எழுந்திரிக்கிற வரைக்கும், அந்த ப்ராப்ளம்ஸை பார்க்குற வரைக்கும். ஆனால் அப்படி வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டாக மாற்றுறது எதுனா நம்ம தூக்கம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் பிரெயினில் தூங்கும்போது உங்கள் பிரெயின் எந்த விஷயத்துமே யோசிக்காது. அது வந்து ஒரு லைக் வந்து ஒரு பாஸ், அதாவது நம்ம எப்படி வீடியோ பாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி அது பாஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிச்சு உங்களுக்கு வந்து கண்ணை முடிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரெயின் வந்து அப்படியே நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக வர வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே ஞாபகம் வராது. அந்த மாதிரி டைமில் அதாவது ஒரு ரிலாக்ஸிங் மாதிரி இருக்கும் அந்த பீரியட் தூங்கி எந்திரிக்கிறங்காட்டி.
இந்த ஒரு விஷயம் நம்ம தூங்கும்போது தான் கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம தூங்கினா நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அதுதான் விஷயமே. அட் த சேம் டைம் நமக்கு வந்து அலர்ட்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தெரியும். அதாவது இப்போ வந்து உங்களை தொடுறாங்க அப்படின்னா அட் த செகண்ட் அந்த சென்ஸ் வந்து உங்கள் பிரெயினை தொட்டு அதுக்கேற்ற ரியாக்ஷன் உங்களால் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்கள் பிரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா உங்கள் பிரெயினில் ரெஸ்ட் எடுக்குதுல்ல. நெக்ஸ்ட் விஷயம், நமக்கு ஏன் கனவு வருது தூங்கும்போது அப்படிங்கிறது. அது நமக்கு ஏன் கனவு வருது அப்படின்னா, ஒருவேளை நம்ம பாடி மட்டும்தான் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போதும் அட் த சேம் டைம் நம்ம பிரெயின் வந்து இன்னொரு ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகலை அப்படிங்கும்போது தான் இந்த கனவு அப்படிங்கிற விஷயம் வருது. அதாவது சொல்ல போனால் கனவு அப்படிங்கிறது நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் அந்த பிரெயின் வந்து ரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், அதுதான் வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீம் சில பேர்த்துக்கு வந்து டிஃபர் ஆகும், அது வந்து அவங்களுக்கு வந்து பாடியிலே வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இதாகிறத பொறுத்து அது வந்து நடக்கும். நம்ம ஜென்ரலான க்வெஸ்சன்ஸ்க்கு வரலாம். அதாவது நமக்கே வந்து சில கேள்விகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கேள்விகள்லாம். அதாவது அதிகமாக தூங்கினா என்னாகும், கம்மியாக தூங்கினா என்னாகும். லைக் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூங்கினா தப்பு கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு விவசாயியாக இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 8 to 9 மணி நேரம் தூங்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் மேபி நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஒரு ஜாலியாகவே என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸ் உட்காந்து பார்க்குறீங்க, வெப்சீரிஸ் உட்காந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதிக நேரம் தூங்குறது கொஞ்சம் தப்பான விஷயந்தான். அட் த சேம் டைம் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக தூங்கணும், அது ரொம்பவே முக்கியம். மேபி ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கணும், இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கணும், இந்த ரெண்டு இருந்தால் தான் நம்ம அதிகமாக தூங்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. மேபி கம்மியாக தூங்கினா என்னாகும் அப்படின்னா நம்ம பிரெயின் செல்ஸ்லாம் வந்து இறந்துடும். அதாவது நம்ம பிரெயின் வந்து மனப்பாடம் பண்ணுற ஒரு திறன், அதுக்கப்புறம் யோசிக்கிற திறன், அதுக்கப்புறம் அந்த சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுற திறன், இதெல்லாமே வந்து நம்ம பிரெயின் வந்து இழந்துடும் நம்ம கம்மியாக தூங்கணும் அப்படிங்கும்போது. அதனால் அதிகமாகவும் தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது. அதுக்கடுத்த கேள்வி வந்து உங்களுக்கு என்ன யோசிக்கணும்னா, நம்ம மட்டும்தான் தூங்குறோமா இல்லையே, சிங்கம் கூட தூங்குது, புலியோட தூங்குது அப்படின்னா, அதாவது மேக்ஸிமமாக இந்த உலகத்தில் உயிரினங்கள் உருவானதுக்கு அப்போவே அந்த உயிரினத்துக்கு ஒரு ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமனாக இருக்கும். அந்த ஜெனட்டிக்ஸ் தான் இந்த லைஃப் ஃபுல்லாக பாஸ் ஆகி நம்ம வரைக்கும் வந்திருக்கு. அந்த ஜெனட்டிக்ஸில் காமனாக இருக்கிற விஷயம் தூக்கும், அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயமே தூங்குது. அட் த சேம் டைம் அதுக்கும் ரெஸ்ட் தேவை இல்லையா, அதனால தான் தூங்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை காண வைக்கிறீங்க. இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க.